சரீரம் இல்லை ஆத்மான்னு நிறைய இடத்துல நம்ம உணர்றோம். ஆனா வாழ்க்கைக்கு அது வரும்போது அதை உணர மறுக்கின்றோம், இல்ல அடைய நாம் மறுக்கின்றோம். அதுதான் உண்மை. இப்ப உங்க முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு, நீங்க டெய்லியும் குளிச்சு முடிச்சுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி தான் நம்ம விபூதி எல்லாம் போடுறோம், பவுடர்லாம் அடிக்கிறோம். அப்படி அடிக்கும்போது அதுல நெத்தியில ஏதாவது ஒரு பொட்டு வந்து அசங்கம் இதுவாயிருக்குன்னு வச்சுக்கோங்க, கலைஞ்சிருக்குன்னா நம்ம எதை சரி பண்ணணும், கண்ணாடியை சரி பண்ணணும். ஏன்னா கண்ணாடியில தான் காமிக்குது அந்த கோலம் சரியில்லை அலங்கோலமாக இருக்கிறதுன்னு. ஆனா கண்ணாடியை போய் யாரும் சரி பண்ணுறது இல்லை, நம்ம எதை சரி பண்றோம், இங்க சரி பண்றோம். ஆமா, அப்ப என்ன அர்த்தம், நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு கண்ணாடி என்பது பிரதிபிம்பமே, இந்த சரீரம் என்பதே உண்மை, இதில் இருக்கிறத தான் அதில் காமிக்கிறது. அப்போ நம்ம இதில் சரி பண்ணக்கூடாது, இதில் சரி பண்ணால் நமக்கு சரியாயிடும்னு காமிக்கிறோம். அதே போல் வாழ்க்கை முழுவதும் நம்மிடம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றால் அதற்கு தேகம்தானே காரணம். அந்த தேகத்தை சரி பண்ணாமல் நம்ம யார்கிட்ட போகிறோம்?